ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி உகாதி பண்டிகைக்காக ஒரு உபர் செய்யலாங்க. நம்ம வாழைப்பழம் உபட் செய்யலாங்க. எப்பயுமே நம்ம பருப்பு உபட்டு தேங்காய் உபட் செய்வோங்க. இன்றைக்கி வாழைப்பழம் உபட் செஞ்சு பார்க்கலாங்க. ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து ஜலிச்சுக்கிட்டேங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. மைதா மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப்பு தண்ணி எடுத்துருக்காங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப கெட்டியமாக பிசையக்கூடாதுங்க. இந்த உபட்டுக்கு பூரணம் உள்ளே வைக்கிறதுக்காக மாவு கொஞ்சம் இலக்கமாக தாங்க இருக்கணும். தண்ணி பாருங்கள், எல்லா தண்ணியும் ஊற்றிக்கிட்டாங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேலே தடவி நல்லா மூடி வச்சிடலாங்க, மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும் மாவு. நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பூர்ணம் ரெடி பண்ணிடலாங்க. 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்காங்க, நல்லா சன்ன ரவங்க, உப்புமா ரவங்க. 3 ஏலக்கி வாழைப்பழம் எடுத்துருக்காங்க. பச்சை வாழை எடுத்துக்கலாங்க, பூ வாழை எடுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் புளிப்பிடிச்சிருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. 3 ஏலக்காய், சின்னதாக 1 ஜாதிக்காய், ஃப்ரெஷ் தேங்காய்ங்க 1 மூடி எடுத்து வச்சுருக்காங்க. ரவை எடுத்துக்கிட்ட அதே கப்பில் அரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க. நாட்டு சக்கரை விருப்பம் இல்லைனா வெல்லம் கூட போட்டுக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்குங்க. வெல்லம் நீங்கள் விருப்பம் இல்லைன்னா வயிற்று சக்கரை கூட போட்டுக்கலாங்க, அது கூட நல்லாயிருக்குங்க. வெள்ளச்சக்கரை, தேங்காய், ஏலக்காய், ஜாதிக்காய் 3 போட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி 1 ஸ்பூன் வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி நசுக்கி விட்டுக்கலாங்க எல்லாத்தையுமே. ஸ்டவ்வில் 1 பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்காங்க. ரவை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. சன்ன ரவையாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. ரவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் மிக்சி ஜாரில் போட்டு 1 போட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எனக்கு ரவை நல்லா சன்னமாக இருக்குது, நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ரவை நல்லா வறுபட்டுருணுங்க. ரவை நல்லா வறுபட்ட அப்புறம் இந்த வாழைப்பழம் போட்டுக்கலாங்க. ரவையில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வாழைப்பழம் உபட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்ல 1 நிமிஷம் வணக்கிட்டு நாட்டு சக்கரை அதில் போட்டுக்கலாங்க. நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நெய் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் நெய் போட்டேங்க. தேங்காய் பூங்க 1 முக்கால் கப்பு தேங்காய் பூ வந்திருக்குங்க, அதையும் போட்டுக்கிறேங்க. இனிப்பு வந்து கரெக்டாக போகுங்க. 1/2 கப்பு நாட்டு சர்க்கரைக்கு உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்ட வேணும்னாக்கா நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குங்க, அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாங்க. பாருங்கள் ஸ்டவ் அணைச்சிட்டேன் நான். 1-5 நிமிஷம் அப்படியே வச்சு மூடி வச்சிடலாங்க. ஆறிடுச்சிங்க நல்லா. பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வருதுங்க. பூரணம் உள்ளார வைக்கிற பூரணங்க இது. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. பூரணம் ரெடி பண்ணிட்டோம்னா உபட் செய்கிறது ஈஸியாக இருக்குங்க. இந்த ரெசிபி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உபட் மாவு பாருங்கள் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இருக்கணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்குங்க. இழுத்தோம்னா இப்படி வரணுங்க. உபட் மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. தட்டுறதுக்கு நல்லா வருங்க. அப்போ தான் 1 பேப்பருங்க, 1 பிளாஸ்டிக் பேப்பருங்க, பருப்பு வந்த கவர் பாருங்கள், கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மேலே கொஞ்சமாக
எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கலாங்க. வாழை இலை இருந்தால் வாழை இலையில் கூட தட்டிக்கலாங்க. இந்தளவு மாவு எடுத்திருக்காங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வச்சு நல்லா இப்படி தட்டிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு. பூரணம் எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. வச்சு எல்லா மாவும் எடுத்து இப்படி மூடிடலாங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிடலாங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கையில் உங்களால் செய்ய முடியலனா இந்த மாதிரி பேப்பரில் கூட வச்சு செய்துக்கோங்க. கையிலேயும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பேப்பரில் வைக்கிறதோட நம்மளுக்கு கையில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு. கையில் செய்ய முடியலனா இப்படி கீழே வச்சு தட்டிக்கோங்க. ஒரு கப்பு ரவா போட்டு நம்ம பூரணம் செய்ததுக்கு ஒரு கப்பு மாவு எனக்கு சரியாக போச்சுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் ஆகலை. கரெக்டாக வச்சுக்கணுங்க மாவு. ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கினாலும் நல்லா இருக்காது. மாவு பத்தாமையும் போயிடும். எல்லா பக்கம் சரியாக செய்துக்கலாங்க அந்த மாவு. பாருங்கள் ஒரு மூணு விரல் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. ரொம்ப நல்லா வருங்க தட்டுறதுக்கு. ஈஸியாகவும் இருக்குங்க. எப்பயும் பருப்பு போட்டு தேங்காய் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உகாதிக்கு நீங்கள் இந்த ஒபட் செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லாயிருக்கு. பின்னாடி பக்கம் பாருங்கள் நல்லா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. அதே போல் எல்லா பூர்ணமும் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. எண்ணெய் விருப்பில்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாங்க. ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறாங்க எல்லா பக்கமும். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. எடுத்து போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. நம்ம உள்ளார வாழைப்பழம் வச்சுருக்கனால இந்த பூரணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மேலே கூட சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க புட்டு சாப்பிட்றது கூட. திருப்பி போட்டு நாலா பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. அது வேகிறதுக்குள்ளார நம்ம எல்லா உபட்டும் தட்டிக்கலாங்க. அப்படியே தட்டி தட்டி சுட்டு எடுத்துடலாங்க. தட்டி வச்சுட்டோம்னாலும் நம்மளுக்கு காஞ்சி போயிருங்க. பூரணம் மட்டும் வச்சு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாங்க. எல்லாம் மாவுக்குள்ளார பூரணம் வச்சு மூடி வச்சுட்டு நம்ம செய்யும்போது உப்பட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. மேலாக நெய் வேணால் நெய் கொஞ்சமாக போட்டு தேய்ச்சிக்கலாங்க. நல்லாயிருக்குங்க. விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கலாங்க. நான் சும்மா கொஞ்சம்தாங்க நெய் போட்டிருக்கேன். எதுவும் போடாமே செய்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கமும். உப்பட்டு செய்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் பலாசனையாக போட்டுக்கலாங்க. ஒட்டிக்குங்க. சூடாக இருக்கும்போது ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கும். கொஞ்சம் பலாசனையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அடுக்கி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஒரு சூப்பரான வாழைப்பழம் ஒப்பிட்டு சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சுங்க. அதே போல் எல்லாமே நம்ம செய்து எடுத்துடலாங்க. பாருங்கள் எல்லா ஒப்பிட்டும் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. உகாதி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.